அப்புறம் என்ன பா இப்பதான் நம்ம ரசி எல்லாம் முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கோம். ஆமாடா நீங்க வந்தா தானே இடமே கலகலன்னு ஆகுது. கண்டிப்பா எவ்வளவுதான் நீங்க ஆம்பளை என்னால பொம்பளை பிரதம் என்னதா நம்ம சிறப்பே உண்டு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அப்ப தம்பி வரதே பித்து வாங்கிட்டு இருக்கறியா? உள்ளர உட்கார்ந்து கேட்க முடியலையா? அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு. நல்லா இருக்கேன் சத்தி. அப்புறம் நீங்கள அப்படி என்ன என்ன கடுப்பா பேசிக்கையா? அடையாப்பா நீங்க வேற நல்லா இருக்கியாப்பா. ரொம்ப தொலைல உட்கார்ந்துட்டு கூப்பிடுறீங்கள, ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? அத்தா நீங்களா எப்படி தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னத்த ஆம்பளை பிள்ளைய கூட என்னன்னு கேக்குறாங்க நீங்க கேக்க. சரிங்க 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 சரிங்க. அப்புறம் அண்ணே ஒளிவிரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணே ஒளிவிரிக்கு ஒளிவிரிக்கு என்ன அப்படி ரிப்பீட் இருக்குதே? சளி பிடிச்சு பிடிச்சா வந்தமா பட்டுமா படம் எடுக்கணும் தம்பி பாண்டி. வந்தமா பட்டுமா படம் எடுக்க நமது பணியை பணியோடு தொடரும். என்னப்பா இருக்கிறதே ஆமா ஜோடி பொருத்த நல்லா தானே இருக்கு.
அவர் திருக நீ கால தூக்க, ஆட்டத்துல நீ கால தூக்க, அவர் பைக்கை ஏத்த. நீ சொல்ற சைஸ பார்த்தா நீ நல்லா திருகிறதுக்கு சவுண்ட் நல்லா வருமா? அப்படி எல்லாம் வராது. அது பழைய மிஷினா இருந்தாதான் சவுண்ட் வரும். சரி, புதுசுனா சவுண்டே வராதுப்பா. புது பெட்டிக்கு பழைய பெட்டிக்கு வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஆனா எந்த பெட்டி வந்தாலும் பேச வைக்கணும். அவன் தான் ஞான சேவை. உன்னோட ரசிகனால இப்படி தான் இருக்க விடும். விடியோட ரொம்ப பொறுமையான வடிநாளத்தை கண்டிக்க பாரு. ஏன்னா போயிட்டு பூங்குயிலே பூங்குயிலே.